ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு தி சேனல். துரோண விகாஸ். இப்போ இந்த சேனலில் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம், அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு, உண்மையாக இல்லையா அவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அப்படியே போஸ்ட்போன் இருந்தாலும் எல்லா இயருக்குமே போஸ்ட்போன் ஆயிருக்கா அப்படிங்கிற டவுட்டு. ஸோ அப்படி போஸ்ட்போன் ஆயிருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டே மாறுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து மாறுமா என்ற சில பேர் கேள்வி கேட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டேங்கிறது என்றைக்கு அப்படின்னா 22nd மார்ச் 2019, அதாவது ஃப்ரைடே 22nd மார்ச் 2019 கம்மிங் ஃப்ரைடே வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ இது வந்து மாறாது, இந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து மாறல. நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த கிளாரிஃபிகேஷனும் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல ட்ரூவா ஃபேக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ட்ரூ தான், ஃபேக் கிடையாது. ஏன்னா சில பேர் நிறைய நினைக்கிறாங்கன்னா ஃபேக் நியூஸ் அப்படின்றாங்க. இப்போ எல்லா ரெகுலேஷனுக்கும் மாறி இருந்துச்சு அப்படின்னா ஃபேக் நியூஸ். எல்லா ரெகுலேஷனுக்கும் மாறி இருக்கா அப்படின்றத நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நானானிஸ் பிரிக்கல் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ட்ரூ தான். எந்த இயருக்கு அப்படிங்கிறத மட்டும் இப்போ பார்க்கலாம். ஸோ பார்த்தோம்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த நோட்டிஃபிகேஷனு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏன் ஃபேக் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலுமே சில பேர் என்ன ஃபேக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதுல இடையில அவங்க மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து இது அஃபிஷியலாக காலேஜுக்கும் சர்க்குலர், அதனால் இதை வந்து நம்பலாம், உண்மையாக நம்பலாம். இதில் வந்து யார் யாருக்கு மாறியிருக்கு அப்படின்னா ஆல் யூஜி ப்ரோக்ராம்ஸ் 4th செமஸ்டர் ரெகுலேஷன் 2017, அதுவும் செகண்ட் இயரில் படிக்கிறவங்க மட்டும், 4th செமஸ்டரில் படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்லாட்டு மாறியிருக்கு. மற்றபடி தேர்ட் இயருக்கும் ஃபைனல் இயருக்கும் மாறலை. ஸோ ப்ராஜெக்ட் வந்து எப்போதும் போல நடக்கும், தேர்ட் இயருக்கும் லேப்ஸ் வந்து எப்போதும் போல நடக்கும். ஸோ ஸ்லாட் என்ன வருங்க பாருங்கள், ஸ்லாட் ஒன்று வந்து 24/4/2019 to 27/4/2019 அண்ட் ஸ்லாட் டூ வந்து 29/4/2019 to 35/2019. அதாவது ரெண்டு ஸ்லாட்டாக நடக்குது. உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த காலேஜில் அதை நீங்கள் படிச்சுட்ருக்கப்ப உங்களுக்கு எந்த ஸ்லாட்டு சொன்னாங்களோ அதே ஸ்லாட் தான் இங்கே இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஸ்லாட்டு ஒன்னில் வந்து எக்ஸாம் நடக்க போது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரெகுலேஷன் 2017 ரெகுலேஷனில் 4th செமஸ்டர் உங்களுக்கு இந்த ஸ்லாட்டு ஒன் டேட்டில் நடக்கும். ஸ்லாட் டூன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸ்லாட் டூவும் நடக்கும். ஸோ இதில் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது, கச்சக்கமாக டைம் இருக்குது. 1 மந்த் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இந்த லீவெலாம் கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க, நல்லா படிங்க. அப்புறம் பார்த்தோன்னா பிஜி ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட் வை ஆஃபீஸ் எக்ஸாமினேஷன் ரெகுலேஷன் 2017 ஒன்லி ஃபார் எம்சிஏக்கு மட்டும். அவங்க பார்த்தோம்னா டேட் வந்து 2/5/2019 and 3/5/2019 போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு மாதம் தள்ளி போகுது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ இதில் அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் தேர்ட் இயருக்கும் மாறல, ஃபைனல் இயருக்கும் மாறல, செகண்ட் இயருக்கு மட்டும்தான் வந்து மாறியிருக்கு. லாஸ்ட் ஒர்க்கிங் டே பற்றி எந்த நியூஸுமே இல்லை. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து 22nd மார்ச் 2019. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸஸ் வைக்கிறதும் வைக்காதும் வந்து அது இன்னமும் ஒரு கேள்வி. கிளாஸ் ஒர்க்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் வைப்பாங்களா சார் அப்படின்னா ராஸ் ஒர்க்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் வைக்கிறதும் வைக்காதும் வந்து அங்கே இந்த காலேஜ் இருக்க டிசிஷன். ஏதோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து எந்த இதுவுமே சொல்லலை. அவங்க வந்து நீங்கள் கிளாஸ் வைக்கணும் வைக்கலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ எக்ஸாம்ஸ் மட்டும் தான் போஸ்ட்போன் இருக்கு. ஸோ உங்கள் காலேஜே விருப்பப்பட்டு உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ காலேஜ் போய் தான் ஆகணும். ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அட்டண்டன்ஸ் இருக்குமா காலேஜ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அட்டண்டன்ஸ் வந்து இந்த 22nd மார்ச்சோட முடிஞ்சு 22nd 3/19 அதாவது மார்ச்சோட உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வர எதுக்குமே வந்து அட்டண்டன்ஸ் கால்குலேட் ஆகாது அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக நீங்கள் கோச்சிங் கிளாஸ் வச்சாங்க அப்படின்னா தயவு போங்க. இப்போ உங்களுக்காக தான் வைக்கிறாங்க, போங்க, அட்டன் பண்ணுங்கள், படிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிகிற மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த கேஓஎம்மில் மற்ற ரிலேட்டட் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டட் வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.